நல்ல உள்ளங்களுக்கு என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் போராட்டம். இந்த 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மேடை வந்து கிடச்சிருக்கு. இந்த லைட் விழுறதுக்கு, என் மேலே விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் அவர்கள். ஸோ அவர் இல்லைன்னா இந்த மேடையும் இல்லை, இந்த வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுந்திருக்காது. இந்த வெளிச்சமும் தனஞ்சயன் சாரோட வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுறதுக்கு இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லணும். எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்றது ப்ரெஸ் மீடியா ஆகிய உங்கள் கையில் தான். அதை தாண்டி இந்த கண்டென்ட்டை நம்பி ஆக்சுவலாக தனஞ்சயன் சார் பார்த்தாரு, பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, தம்பி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுரா அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அது முதல்ல எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல பேசுகிற தனஞ்சயன் சார் தானா இல்லை வேறு யாராவது வந்து பேசி இது பண்ணிகிட்ருக்காங்களா? ஏன்னா 2-3 பேர் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் சைடில் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தனஞ்சயன் சார் தான். அதுக்கப்புறம் ஹாய் தம்பி அப்படின்ட்டு அவரோட டோன்லேயே அப்படியே பேச ஆரம்பித்தார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், இன்றைக்கி நீங்கள் எங்கள் படவிழாவுக்கும் சரி, இந்த படம் எங்களை நம்பி உங்களோட பேனரை, ஆக்சுவலாக அவர் கொடுத்தாருன்றதை விட அவரோட பேனரை நான் திருடி உள்ளே போட்டுக்கிட்டேன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னோடய பெரிய பெரிய நன்றி தனஞ்சயன் சார். அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆள், அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பிட்சா, ஸோ அப்போ வந்து நான் உதவி இயக்குனர் ராஜதந்திரமில், அப்போ நான் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறமா சிவிகுமார் சாருக்கு என்ன ஒரு வாட்டி நானும் அவரும் பார்த்துருக்கோம், சத்தியமாக சிவிகுமார் சாருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அதே கண்கள்ன்ற படத்துக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் வந்து சிவிகுமார் சார் காட்டினேன். அவருக்கும் பிடிச்சிருந்தது, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதோட இப்போ தான் சிவிகுமார் சாரை பார்க்குறேன். சிவிகுமார் சார், நீங்களும் எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் காட்டின வழி தான் ஸோ நாங்கள் இன்றைக்கி பயணம் பண்ணுற ஒரு வழின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய நன்றி நீங்கள் இந்த மேடையை வந்திருக்கிறதும் எங்களோட படத்தை வந்து சிறப்பிக்கிறதுக்குமே. அடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொடியூசர் தங்கராஜ் சார், எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா சிவகுமார் சார் வராருன்னு எங்களுக்கு தெரியும், பட் கூட நீங்கள் வரீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. படம் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்து கேபிள் சங்கர் சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது, அண்ணன்னா மிக ஒரு பிள்ளையார் சுழியே. இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட போகிறதுக்கு, ஏன்னா வந்தார், படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், சார் கேபிள் சங்கர் சார் தானே சார், ஆமாம் ஆமாம் தம்பி அப்படின்னாரு. அண்ணா நான் உங்கள் புக்கு படிச்சிருக்கேன்னு அப்படின்னா, அப்படியா தம்பி, என் புக்கு படிச்சுட்டு படம் எடுக்க வந்திருக்கேன் நீ, பரவாயில்லடா பெரிய விஷயம் அப்படின்னாரு. அவர் புக்கை படித்து என்ன மாதிரியான ஒரு வேலை செஞ்சு நான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்றது அவருக்கும் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து 2.0, 3.0 சொல்லிட்டு அவர் இன்னும் நிறைய புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன், ஆனால் நான் 90s kids நீங்கள் எழுதுனா மொதல் வருஷம் தானே நான் பார்த்தேன், எனக்கு அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாதுண்ண அப்படின்னு. ஸோ இந்த விழாவுக்கும் இந்த படம் மிக முக்கியமாக தனஞ்சயன் சார்கிட்ட போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளையாராக இருந்தால் கேபிள் சங்கர் சாருக்கு, அண்ணனுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆளுக்கு, நபருக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா. அப்பா வந்து இன்றைக்கி வரல, ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்படி ஒரு ஃபங்க்ஷனே நடக்கலை அவருக்கு. ஏன் அப்படின்னா அப்பாக்கிட்ட வந்து ஒரு ஒரு இந்த ஓகே இந்த இது எப்படி ஆரம்பித்ததுன்றத சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் எப்படி உள்ளே வந்தாருன்றதையும் நான் சொல்கிறேன். தயாரிப்பாளர்கள் யூஸ்வலாக வந்து இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி தான். ஒரு 5 நபர்களுக்கு ஒரு பணத்தேவை இருக்குது, இதில் யார் சரியானவங்க, அவங்க கைக்கு இந்த பணம் போய் எப்படி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த வல்லவன் வகுத்ததரா. அப்போ இந்த கதையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு சில தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும் போது, அவங்க ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நம்ம மாற்றலாமாப்பா அப்படின்னாரு. இல்லை சார், அப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் படங்களும் சொன்னேன். இல்லை அந்த படம் எல்லாமே வியாபார ரீதியாக வெற்றி அடையிலையே அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதும் இல்லை, அவர் சொன்னதுக்கும் எனக்கு என்ன இது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதோட நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணேன். அவர் புதுசு, ரொம்ப புதுசு, கதையெல்லாம் கேட்டார். கதையெல்லாம் கேட்டுட்டு, தம்பி நாளைக்கு வந்துட்டு அட்வான்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போகிறேன். அவர் ஆள் இல்லை, என்னடா ஆச்சு, எதுக்கு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருக்க ஒரு ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறேன். அவர் ஒரு நாளும் சொல்லலை, 2 நாள், 3 நாள், 4 நாள், நான் ஒரு 2 வாரமாக போயிட்டுருக்கேன், அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு தெரியவே இல்லை.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர 2 வாரமாக வந்துட்டு போகிறத பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் பாய் வந்து கூப்பிட்டு சொன்னார், அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்கள் தம்பி அப்படின்னா, சென்னையில் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்றோம், ஆனால் ஆஃபீஸ் வராதிங்க அப்படின்னா. ஏன் வரக்கூடாது, என்னாச்சு சார், எங்கே போயிட்டாரு அப்படின்னா, ஏன்னா அவர் என் ஃபோன் காலுமே எடுக்கல, ஏன்னா நாளைக்கு வா உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன பர்சன் கால் எடுக்கல, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொன்னார், ஆனால் நீங்கள் வந்தீங்களண்ணா, ஆமாம் வந்து கதை சொல்லிட்டு போனீங்க, ஆமாம் சார் அடுத்த நாள் வர சொன்னார்லண்ணா, ஆமாம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சார் உட்காந்து நைட்டு வந்து உங்களுக்கு செக் போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாருனா, அப்போ ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்து பணம் எடுத்துகிட்டு நின்றுச்சு, அதோட உங்கள் படத்தோட கதை முடிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு. டேய் ஏன்னா சொல்கிற, பாம்பு வந்ததுக்கு ஏன்டா இவர் காணாமல் போயிட்டார், ஃபோன் எடு இல்லைண்ணா உங்கள் படத்துக்கு வந்து செக்கு போடலான்னு கையெழுத்து போட்டதுக்கே பாம்பு வந்துருச்சு, உங்கள் படம் எடுத்தால் என்னென்ன வரும்னு அவருக்கே தெரியல, அதனால் வந்து அவர் ஊருக்கே போயிருக்காருண்ணா, அவர் எப்போ வரேன்னு கூட சொல்லலை, முதல்ல வந்து ப்ளூ கிராஸில் சொல்லி அந்த பாம்பை பிடிக்க சொல்லிட்டு போயிருக்காரு என்கிட்ட அப்படின்னாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே இப்போ என்னடா பண்ணலாம், வேறு யார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு வண்டி வந்து நிற்கிது, நின்னால் எங்கள் அப்பா அதுதான். ஓகே நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்து ஏமாற்றிட்டு இருக்க ஒரு ஆள் இவர் தான், இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆள், இவரை ஏமாத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி அப்பா சினிமாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா, ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிக்கிறான், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தொகை தேவைப்படுது கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போ தான்டா நீ வாழ்க்கையில் உருப்புடுற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்க, ஓகே அப்போ எனக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லேண்டு சின்னதாக இருக்க ஒரு லேண்டை வந்து விற்று அவங்களுக்கு சிஸ்டர் மேரேஜுக்கும் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பா கொடுக்குறாரு. நான் கொடுத்ததில் அவர் இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷமாக என்னென்னா நான் சொல்லிட்டேன், அதாவது இந்த கடை டெவலப் பண்ணும்பா, கடை டெவலப் பண்ணால் தான் காசு வரும், அதுக்கு முன்னாடி காசு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்ட்டார். அவர் இப்போயும் கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னும்டா காசு வரல கடையிலேருந்து, இன்னும்டா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்றாரு. இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த காசை வந்து சாண்ட்விச் கடையெல்லாம் போடல, எனக்கு கடையும் தெரியாது வியாபாரமும் தெரியாது, 10 வருஷமாக சினிமாவில் தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்செல்லாம் சினிமா மட்டும்தான்ப்பா, நீங்கள் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில், ஏன்னா இப்போ அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நான் படம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், யாரோ ப்ரொடியூசர் யாரோ கொடுத்துருக்காங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு, எப்பட்றா அந்த மனுஷன் எத்தனை நாள் காசு கொடுத்து சும்மா இருக்கிறான் அப்படின்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், அது வந்து நீங்கள் கொடுத்தீங்களப்பா காசு, அந்த காசு வந்து நீங்கள் கொடுத்தது தான், அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி படம் பண்ணிட்டப்பா அப்படின்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் மனுஷன். ஏன்னா காலேஜ் கூட அவர் ஏமாற்றி தான் சேர்ந்தேன், படித்தவுடன் 10,000 சம்பளம் அப்படின்ற கதையாக தான் வந்து விஸ்காம் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் காசெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்த படிப்பு படித்தா வந்து சினிமாவுக்கு தான் போக முடியும், ஏசி ரூம் போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது இதில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லி தனஞ்சயன் சார் ஃபோட்டோலாம் காட்டி அப்போ நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி அப்போ இவர் தான் தனஞ்சயன் சார், ஒரு பெரிய தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர், இவர் வந்து என் படத்தை பார்த்து பிடிச்சி எடுத்திருக்காருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தனஞ்சயன் சார் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு சொன்னார், டேய் நீ என்ன ஏன் அறிவுக்கு என்ன ஏமாத்திருக்க, ஓகே இவர் பார்த்தா மனுஷன் படித்த மனுஷனா, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல சேட்டு விட்டு பையன் மாதிரி இருக்காரு, சாமி சத்தியமாக இவர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து வேற எங்கன்னா போய் உன் கதையை சொல்லி வேற யாருன்னா ஏமாத்து அப்படின்ட்டார். சரி ஓகே, ஏன்னா தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர்னு சொல்ல, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ சரி ஓகே, அவர் நம்மளை சரிப்பா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது, கஷ்டப்பட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க, அம்மாவும் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு நிலத்தை விற்று கொடுத்த காசு மட்டும்தான் தெரியும், இன்னும் அம்மாவோட நகைலாம் வந்து பேங்க் லாங்கரில் இருக்கிறது தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்லை, அம்மாவோட நகை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம், இன்னும் அதுவும் தெரியாது, இன்னும் அது தெரிஞ்சுன்னா சுத்தம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க என்னை கன்ஃபார்மாக. ஸோ அண்ணா வீடியோ, ஆமாம் இந்த வீடியோ வந்தோடனே தெரியும், கேபிள் சங்கர் அண்ணன் ரூம் பார்த்து கொடுக்கணும் வீடு. ஸோ சொல்லிட்டு வாங்கண்ணா, அவர் இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்பலை, ஏன்னா இந்த மாதிரி உன் பேச்செல்லாம் ஒருத்தர் கூட உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீ யாரோ பத்திரிக்கையில் இல்லையெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்து ஏன்னா உன் பேச்சை கேட்க போகிறாங்க, நானே கேட்க மாட்டேன், அவங்க எப்படா கேட்பாங்கன்னாரு. முதல்ல இந்த வீடியோ வந்தோடனே அவங்ககிட்டயும் காட்டணும், முதல்ல பாருப்பா நான் பேசுறதையும் நம்பி இத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கப்பா, மேடையிலையும் வந்து பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத நான் காட்டணும். ஸோ எனக்கு இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான நபர், அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும், அங்கே சதீஷ் சிவா டீமியும் பிஆர்ஓ. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு 2 வருட போராட்டம், இந்த 2 வருட போராட்டத்துலையுமே என் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நின்று இருக்காங்க அவங்க.
ஸோ ரொம்ப பெரிய நன்றி சிவானா. ஸோ நிறைய விஷயங்களில் உங்களை தொல்லை பண்ணியிருப்பேன். எப்படா தம்பி உன் படம் ப்ரிவியூ ஆகுது, நான் முதல்ல ஒன்று உங்ககிட்டருந்து தப்பிக்கணும்டா அப்படின்ற இதுபடியே இருந்திருக்காங்க. இன்றைக்கி இல்லை, பக்கத்தில் எங்கே இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி சிவானா. அடுத்து படம் வல்லவன் வகுத்ததடா. வல்லவன் வகுத்ததடா என்ன அப்படின்னா, வந்து கவிதாக்கா சொன்னாங்க, அவங்க ஒரு பாடலாகவே பாடி காட்டினாங்க. வல்லவன் வகுத்ததடா அப்படின்றது இறைவனின் திட்டம், அதாவது இறைவனின் கடவுளின் திட்டத்தில் தகுதியுள்ளவை தப்பிப்பிடிக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வல்லவன் வகுத்ததடா படத்தோட டைட்டில். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் கார்த்தி விநாயக் துறை சொன்னாப்புல அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு படம் பண்ணோன்னு, அவங்க அப்பாவை மட்டும் இல்லை எங்கள் என்டையர் டீமையும் சேர்த்து ஏமாற்றிருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து கதை சொன்னாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து சென்னை டு சிங்கப்பூர் முடிச்சுட்டு ஃபர்தர் அடுத்த படங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து விநாயக் துறை சொல்கிறாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன படம்னா பண்ணிடலாண்ணா அப்படின்னு. பண்ணிக்கலாம்ப்பா பண்ணிக்கலாம்ப்பா, ப்ரொடியூசர்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாமா, பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ட்டு அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் இல்லை நான் ரெடி ஆகிட்டேண்ணா பண்ணலாம் நான், ப்ரொடியூசர் யாருண்ணா அண்ணா எல்லாம் ரெடியாக இருக்காங்க நான் பண்ணிக்கலாண்ணா அப்படின்னா. சரி அப்படின்னா பட்ஜெட்லாம் சொல்கிறாப்புலாம் எல்லாம் தம்பி பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் வாங்க என்ன நம்பி பண்ணலாம்ண்ணா வாங்கினா அப்படின்னாப்புல. ஸோ அங்கேருந்து தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து கதை கேட்குறேன். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணலாம்ப்பா இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஆக்சுவலாக அது சொல்லலை கார்த்தி. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் என்னென்னா மேக்கிங் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக மேக்கிங்கில் விட அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணோம்ல, இந்த பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணோம்ல ப்ரீ ப்ரொடக்ஷனில், அது வந்து உண்மையாலுமே ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்திருந்தாங்க, யாருமே இல்லை படத்தில் இருக்கங்க எத்தனை பேருமே உள்ளார இருந்து ஒரு ஒரு ஹால் ஒன்று ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 12 to 15 days, ஒரு 15 நாள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து எல்லாரும் டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு ஈஸியாக இருந்தது, மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு, எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னா நான் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்குள்ள படங்கள் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஆரம்பித்தோம், ஒரே ஸ்கெடியூல் தான். நானும் இப்போ நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள் சரி இதுவும் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பணம் இல்லை அந்த இது இல்லை இதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்மால் பணம்னால எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வரல. ஸோ அதுக்காக உண்மையாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் விநாயக் துறை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து உள்ளார ஆட் ஆகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான். ஸோ ஆப்வியஸாக வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு கை கொடுக்குறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் கார்த்திக்கிட்ட யாரும் நாங்கள் சம்பளம் பேசல, அதுதான் உண்மை. வணக்கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் சுவாதி. ஆக்டிங் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் அது பண்ண முடியல, வேற ஒரு கோர்ஸ் படித்தேன். பட் இது எப்படியாவது நமக்கு இருக்கிற பேஷனுக்கு இந்த டேலண்ட் இருக்கா அது வருமா அப்படின்றதெல்லாம் தெரியாது, பட் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு த்ரூவாக ஃபோட்டோஷூட்ஸ் மாடலிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது. அப்படி கிடச்ச ஒரு வாய்ப்பு தான் வல்லவன் வகுத்ததடா. ஆப்வியஸ்லி இந்த பேஷன் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணுற படத்துலேயே வந்து ஒரு மெயின் கேரக்டர் கிடச்சது வந்து ஐ எம் வெரி வெரி லக்கி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் விநாயக் ஃபார் தட். ஆடிஷன் போகும்போது அவர் நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. சார் சொன்ன மாதிரி ரிஹர்சல்ஸ் போகும்போது ஒரு ஒரு இதுவும் வந்து எப்படி செய்யலாம் என்னென்னு டிஸ்கஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்போது சொல்லுவாங்க ஒரு இப்போ இன்னைக்கு பண்ணுறதுக்கும் ஒரு 4-5 நாள் கழித்து பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. இந்த மாதிரி இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஐ எம் நியூபி டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லார்கிட்டையுமே எப்படி எப்படி பண்ணலாம், நம்மளோட இமோஷன்ஸ் அந்த சீன்லாம் எப்படி பீப்புள்கிட்ட கன்வே பண்ணலாம், அதை எப்படி கொண்டு வரலான்றதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ராஜேஷ் சார் வந்து ஆக்டிங் கோச், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு எப்படி எப்படி செய்யணும் என்னன்ற மாதிரிலாம். எல்லார்கிட்டையுமே ஒரு ஒரு விஷயம் ப்ரொஃபஷ்னலி மட்டும் இல்லாமல் பர்சனலி என்னையே நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இந்த டீம்லேருந்து. ஸோ அந்தபடி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி
இந்த மூவி பண்ணியிருக்கோம். சொல்லணுன்னா இது வந்து ஒரு பேபி மாதிரி, விநாயக் சருக்கு வந்து இந்த படம் ஒரு பேபி மாதிரி. எப்படி அம்மா வந்து எல்லாம் நர்ச்சர் பண்ணி ஒரு குழந்தை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி, ஸ்கிரிப்டு ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் வரைக்கும் எல்லாமே அவர் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸ். அண்ட் நல்லபடியாக அவர் எதிர்பார்க்குற ரீச் இந்த படத்துக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமையும், அடுத்தடுத்து அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார், அவர் சொன்ன மாதிரி இப்போது இந்த இடத்துக்கு வந்து படம் வந்திருக்கிறதுக்கான காரணம் அவங்க. வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார் அண்ட் ஆல் த பீப்புள் ஃப்ரம் மீடியா அண்ட் ப்ரெஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை மக்கள்கிட்ட இதை பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த ஓடிடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா முன்னால் வந்து ஒரு படம் வந்து அது ஒரு வேவ்ஸ் ஆகி அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, வெள்ளிக்கிழமையே ஒரு மூணு ஓடிடியில் மூணு படம் வரும், அடுத்து சனிக்கிழமை இன்னொரு மூணு ஓடிடியில் மூணு வந்துடும். அதனால் ரிவர்ப் ஆகிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இப்போ அதையும் மீறி இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, இவங்களும் வந்து அவங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணுறாங்க, அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். வல்லவன் வகுத்ததடா நான் ஒரு ஏழு எட்டு படம் பண்ணிட்டேன். நான் மெயின் லீடாக பண்ணியும் பண்ணியிருக்கேன், கேரக்டராக டிஸ்டர்பும் பண்ணியிருக்கேன், அது போக ஒரு பத்து படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சாகவும் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி இண்டிபெண்ட் படங்கள் பண்ணுறப்ப தான் ஒரு ஆக்டராக நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதில் வந்து நான் வந்து ஒரு அனிமல் எனர்ஜி ஒர்க் பண்ண, இந்தியன் டூலையும் நான் ஒரு அனிமல் எனர்ஜி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் வேறு ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு அனிமல் எனர்ஜி நான் வந்து ஆக்டிங்கில் பண்ணுறேன் அப்படின்னு விநாயகிட்ட கேட்குறப்ப அவன் வந்து ஆர்வமாக ஒத்துக்கிட்டான். ஏன்னா சென்னை டு சிங்கப்பூரில் நான் பண்ணுறப்ப வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறப்ப நான் ஷார்ட்டுக்கு வந்தாலே பதற ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா நான் இஷ்டத்துக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த கேரக்டராக மாறி எதுவும் நடக்கும், டைரக்டர் சூப்பர்ன்றவர் தப்பு பண்ணுவேன், தப்பு பண்ணிட்டு நிப்பாட்டு அப்படியே கேரக்டராகவே பேசுவேன், இது நல்லா இருக்குது இது அப்படியே ரிப்பீட் பண்ணி நடந்த ஷார்ட்டில் அப்படின்வாங்க. இவங்க எதுக்கு அது டைலாக் எழுதணும், ஐயோ இந்த ஆள் பாட்டுக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொன்று பேசிட்டு போகிறேன். படத்தோட டியூரேஷனே கூடிருச்சு. ஸோ அந்த படத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு சுதந்திரம் ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஒரு ஆக்டருக்கு. ட்ரெயின்ட் ஆக்டர் நாடகங்கள்லாம் ட்ரைனிங் ஆகிட்டு வரவங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வல்லவன் வகத்தினால ஒரு நல்ல நீதிமணின்னு ஒரு நல்ல பாத்திரம் அது, ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணோம். அதில் நிறைய அனிமல் எனர்ஜி ஒரு அனிமலோட ஒரு ஒரு எலிமெண்ட்டு, அப்புறம் இந்த கெட்டப்லேருந்து எல்லாமே நானும் விநாயகரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். படம் பாருங்கள், படம் பார்த்து பிடிச்சிருந்தா இந்த மாதிரி படங்கள் எல்லோரும் சொல்கிறது தான் உங்களுக்கு, உங்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு நாலு படம் பார்த்துட்ருப்பீங்க, ஆனாலும் நாங்கள் சொல்கிற வழி எங்கள் கடமை. இந்த படம் பாருங்கள், படம் பிடிச்சிருந்தா இதை பற்றி கொஞ்சம் நல்லா எழுதுங்க. ஏன்னா இந்த மொதல் மூன்று நாட்களுங்கிறது எல்லா படங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஏரியா. இந்த மொதல் மூணு நாளை கரெக்டாக கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த மொதல் மூணு நாளுக்கு புஷ் பண்ண வேண்டியது உங்களோட உங்களோட வேலைகள் தான் முக்கியமான வேலையாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். அதனால் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியாக எழுதிடுங்க. நன்றி, நன்றி. இது வரைக்கும் ஒரு 56 படம் நடிச்சிருக்கேன், ஒவ்வொரு படத்துலையும் ஒரு லுக்கில் இருப்பேன். இப்போ தனஞ்சயன் சார் படத்துலையும் நடிச்சிட்ருக்கேன். மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பான்களே என்னோடய வணக்கம். இந்த படத்தில் நான் அந்த ஹீரோயினோட அப்பாவை பண்ணும்போது இதே லுக்லாம் வந்து ஒரு பயங்கர நோட்டோரியஸ் நெகட்டிவ் ஷேடு ஒன்று பண்ணியிருக்கேன். அதை முடித்த கையோட தம்பி கூப்பிட்டார் கார்த்தி வந்து பண்ணேன். இது என்னோட கரியரில் இது முக்கியமான படமாக இருக்கும், முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லவராக பண்ணியிருக்கேன். தம்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்பில், ஆனால் வந்து இதில் வந்து ஒரு அழுகிற சீனில் நான் வேறு லெவல்லாம் அழுது பயங்கரமாக ரொம்ப நிறைய சூப்பரெல்லாம் பண்ணேன். தம்பி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எப்படி நான் எப்படின்னு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா 32nd டேக் தான் ஓகே ஆச்சு. திடீர்னு ஒரு தம்பி சொன்னாங்க 32 ஆயிடுச்சுன்னா, அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அதை செக்கப் பார்த்துட்டு கண்ணில் இந்த தண்ணி ஒரு சொட்டு அப்படியே வரணும், நீ ஒன்றும் சுருக்க தேவையில்ல, ஒன்றும் சிம்பிளாக லைக்கணும், டியர் ஹேஸ் டு கம் டவுன், என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கி ஹி வோன்ட் லீவ் ஹி வோன்ட் காம்ப்ரமைஸ். படம் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்தி தம்பிக்கு ரொம்ப நன்றி. சிவிகுமார் சார், உங்கள் ஆஃபீஸ் நிறைய முறை வந்திருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது. கேபிள் சங்கர் சார், எங்கே போனாலுமே யாராவது ஒரு படம் ரிலீஸ் ஏதாவது பசங்க கதையை தேடுறாங்க போகிறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு அம்புக்குறி காமிச்சு அங்கே போய் பாரு அப்படின்றேன். சார் உங்கள்
எங்கேயோ சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சினிமாவுக்கு அப்கமிங் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு. நானே ஒரு 15 பேர்கிட்ட அனுப்பியிருப்பேன். உங்கள் சேவைக்கு ரொம்ப நன்றி சார். படத்தை நிச்சயமாக தேட்டரில் வரும்போது நிறையா நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான ஒர்த் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. டைட்டில் வல்லவன் உகத்துதடா, அந்த எடுத்த உடனே டைட்டிலே பாசிட்டிவாக இருக்குது. இந்த டைட்டில் வந்து வல்லவன் உகத்து எந்த விஷயமும் தோற்று போகாது. அதனால் அப்பாவை ஏமாற்றி படம் பண்ண வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த படம் கண்டிப்பாக நம்மளை வந்து ஏமாற்றாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் அந்த 8 மினிட்ஸ் கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வல்லவன் நோக்கத்தடா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுற படைப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருக்காங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்க் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்தில் தான் அவங்க வந்து தி ஸ்டார்ட் அட் தேர் லைஃப். பட் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 100 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 1000 ரூபாய்க்கு பண்ணுறோமா இல்லை, பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணிடணும். இந்த டீம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அந்த 8 மினிட்ஸ் கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வல்லவன் ஒருத்தர் நல்ல டைட்டில். ஆக்சுவலி டைரக்டர் சொன்னார், அவங்க அப்பாவை ஏமாற்றி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பா வந்து தனஞ்சன் சாரை பார்த்துட்டு இவரையும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னாரு. கண்டிப்பாக தனஞ்சன் சார் ஏமாந்துருக்க மாட்டார் இந்த படத்தில். இட் வில் பி அ வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் ஃபார் ஹிம். ஆக்சுவலி எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம், இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட இயக்குனர், மியூசிக் தயாரிப்பாளர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து உங்கள் வாழ்க்கை வளமாக இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி.